வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. வித்தியாசமான கதைகளை தேடி போகும்போது தான் இந்த மாதிரி கதைகளும் என்னுடைய கண்ணில் சிக்க செய்யுது. இன்னைக்கு பார்க்க போகிற கதையை வேற சேனலில் போட்டிருந்தாலும் எனக்கு ரொம்பவே பர்சனலாக த்ரில்லிங்காக இருந்ததுனால உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு த்ரில்லிங் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை கண்டிப்பாக உங்களுக்கு ராங் டர்ன் படத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு த்ரில்லிங்கான ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. ஒவ்வொருத்தருக்கும் டிராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிளேஸையும் எப்படியாவது ஒரு நாளாவது சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை ஒரு கனவாகவே இருக்குது. அப்படி ஆசைப்பட்டு தங்களோட பயணத்தை தொடங்கின நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த கிறிஸ் அண்ட் ஃப்ரோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2014 தங்களோட மேற்படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸும் ஃப்ரோனும் எங்கேயாவது வெளியூர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அமெரிக்காவில் இருக்கிற பனாமாவுக்கு கிளம்பி போகிறாங்க. பனாமாவுக்கு கிட்டத்தட்ட 6 வார பிளானிங்கோட அந்த ஊருக்கு போகிறாங்க. என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டி எல்லாத்தையும் ப்ரீ பிளானிங் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஹோட்டல் எல்லாத்தையும் முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. சரியா மார்ச் 29 பனாமாவுக்கு வராங்க. அங்க சில பிளேஸ்களை சுத்தி பார்த்துட்டு தங்களுடைய ஹோட்டலுக்கும் வந்துடுறாங்க. சரியா 2 கழிச்சு ஏப்ரல் 1 காட்டுப்பகுதிக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு நாயும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாய் எதுக்காகனா ஒருவேளை இவங்க வழியை மறந்துட்டாங்கன்னா அந்த நாய் இவங்களை தங்களுடைய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நாயை அவங்க கூட அனுப்பியிருக்காங்க. நாயோட கிறிஸும் ஃப்ரோனும் காட்டு பகுதிக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற காட்டோட அழகையும் அருவியையும் ரசிக்கவும் செய்யறாங்க. நாங்க இன்னைக்கு காட்டை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு செல்ஃபி எடுத்து பேஸ்புக்லயும் அப்லோட் பண்ணிருக்காங்க. இப்படியே காட்டுல பல இடங்களை சுத்தி பாக்குறாங்க. பொழுதும் விடியுது. ஹோட்டலுக்கு நாய் மட்டும்தான் வருது. நாய் மட்டும் வந்திருக்கிறத பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு வழி தெரியாம எங்கேயாவது தங்கி இருக்கலாம். மறுநாள் காலைல வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல வரையும் வெயிட் பண்றாங்க. பொழுதும் விடியுது. ஆனா அவங்க திரும்பி வரவே இல்லை. அதிர்ந்து போன ஹோட்டல்காரங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸோட உள்ளூர் மக்களும் சேர்ந்து அவங்கள தேடி காட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அன்னைய முழுக்க தேடியும் அவங்க கிடைக்கவே இல்லை. ஹோட்டல்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிறிஸ் அண்ட் ஃப்ரூனோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்களும் ஏப்ரல் 6 வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. 1 ஆகியும் கிறிஸ் அண்ட் ஃப்ரூன் வராததுனால நெதர்லாந்து போலீஸ் கிட்ட உதவிய நாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெதர்லாந்து போலீஸ் அந்த காட்டுக்குள்ள வந்து சோதனை பண்ணி பாக்குறாங்க. நீண்ட நேரம் தேடியும் அந்த காட்டுக்குள்ள அவங்க கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கிறிஸ்டன் ஃப்ரூனோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்டன் ஃப்ரூனை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு $30,000 சன்மானமா கொடுக்கப்படும்னு விளம்பரமும் செய்யறாங்க. 10 பல போலீஸோட உள்ளூர் மக்களும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. 2 கழிச்சு அந்த காட்டுப்பகுதி வழியா விவசாய வேலைக்கு போற ஒரு பெண் ஓடையில ஒரு நீல நிற பேக் பாக்குறா. அந்த பேக்கை எடுத்துட்டு வந்து போலீஸ் கிட்டையும் கொடுக்கற. போலீஸும் அந்த பேக்கை திறந்து பார்க்கும் போது அந்த பேக்குள்ள கிறிஸ்டன் ஃப்ரூனோட பாஸ்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பேக்குள்ள கேமரா, மொபைல், கூலிங் கிளாஸ், அவங்களுடைய டிரெஸ், $83 பணம் அப்படின்னு அந்த பேக்குள்ள இருக்கு. போலீஸ் பேக்ல கிடைச்ச 2 எடுத்து சார்ஜ் போடுறாங்க. அதே சமயம் பேக்ல இருந்து கிடைச்ச கேமராவை ஆன் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ் ஒவ்வொன்றா பார்க்கும்போது அவங்க நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. ஆனா கடைசியா எடுக்கப்பட்ட 90 போட்டோஸ் மட்டும் சரியா இல்லாம கண்ணா பின்னானு பிளாஷ் அடிச்சு எடுக்கப்பட்டிருக்கு. போலீஸ் இந்த இடத்துல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் கிறிஸ்டன் ஃப்ரூனுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த மொபைல ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஆன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே மர்மமாவே இருக்கு. ஏன்னா அந்த 2 இருந்தும் 911 April 5 வரைக்கும் மாறி மாறி கால் பண்ணிருக்காங்க. ஃப்ரூனோட மொபைல் மட்டும் April 5 சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. April 6 கிறிஸோட மொபைல் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா சிக்னல் சரியா கிடைக்காததுனால 2 மட்டும்தான் கால் கனெக்ட் ஆயிருக்குங்கிறது தெரிய வருது. அதே சமயம் கிறிஸோட மொபைல்ல பின் நம்பர் தப்பா போடப்பட்டிருக்கு. கிறிஸோட மொபைல்ல இருந்து April 11 வரைக்கும் எமர்ஜென்சி நம்பரான 911 கால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம April 1 இவங்க எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்க. 1 கழிச்சு கிறிஸ்டன் ஃப்ரோனோட ஷூ ஒண்ணு அந்த காட்டுல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து சில எலும்பு துண்டுகளும் ஒரு சில எலும்பு துண்டுல சதையோட சேர்ந்தும் போலீஸுக்கு எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எலும்பு துண்டுகளை DNA செக் பண்ணி பார்க்கும் போது இந்த 2 தெரிய வருது. இவ்வளவு எவிடன்ஸ் கிடைச்சும் இவங்களை யாரு கொலை பண்ணது இல்ல இவங்க எங்கதான் போனாங்க அப்படிங்கறது போலீஸுக்கு இன்னைய வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாக இருக்கு. எவ்வளவு தேடியும் காட்டுல
இவங்களுடைய சடலம் கிடைக்காததுனால போலீஸ் ஒருவேளை இவங்க மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ க்ளோஸ் பண்ணவும் செய்யறாங்க. ஆனாலும் இந்த கேஸ சுத்தி பல மர்மங்கள் இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பெண்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஏப்ரல் 1st ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல இருந்து நாயோட காட்டுக்குள்ள புறப்படுறாங்க. காட்டையும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் ரசிக்கவும் செய்யறாங்க. காட்டுல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வினோதமான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது மனிதர்களோட காலடி சத்தமா கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மனிதர்கள் காட்டுவாசிகளா இருந்திருக்கலாம். எதுக்காக காட்டுவாசிகளா இருக்குன்னா, ஏன்னா இவங்க கேமரா, பணம், மொபைல் அப்படின்னு எதையுமே திருடவே இல்லை. அவங்களுக்கு தேவை மாமிசமா கூட இருந்திருக்கலாம். அந்த காட்டுவாசிகள் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்க கிட்ட இருக்கிற கூர்மையான கத்திய அவங்க மேல வீசிடுறாங்க. வீசும்போது இவங்களுடைய உடம்புல பட்டு அது காயம் ஏற்படுது. ரெண்டு பேரும் அவங்க கிட்ட மாட்டாம ஒரு இடத்துல பதுங்கி எமர்ஜென்சி நம்பருக்கு தொடர்ந்து அவங்களுடைய மொபைல்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. மொபைல்ல சார்ஜ் இல்லாம 5th சுவிச் ஆஃப் ஆகிடுது. ஒருவேளை கிறிஸுக்கு அடிபட்டு இருந்திருக்கலாம். அதனால அவ 6th கிட்ட இறந்தும் போயிருந்திருக்கலாம். கிறிஸ் இறந்ததுனாலதான் ஃப்ரூன் அவளுடைய மொபைல் பாஸ்வேர்டு தெரியாம தப்பு தப்பா என்டர் பண்ணிருந்திருக்கணும். இப்படியே ஃப்ரூன் 11th வரைக்கும் சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லாம உயிரை கையில புடிச்சுக்கிட்டு எமர்ஜென்சி நம்பருக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூன் மட்டும் இந்த காட்டுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயணும்னு நினைச்சு அந்த நீல நிற பேக்ல கேமரா, மொபைல்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ள வச்சுட்டு தப்பிக்க முயற்சி பண்ணி இருந்திருக்கணும். தப்பிக்கும் போது காட்டுவாசிகள் கிட்ட இவ மாட்டி இருந்திருக்கலாம். காட்டுவாசிகள் பேக்க தூக்கி போட்டுட்டு அவளை மட்டும் தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம். ஒருவேளை காட்டுல சிங்கம், புலி அப்படின்னு வேற ஏதாவது விலங்குகளால கூட இவங்க பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம். இதுல இன்னொரு ஒரு குழப்பம் என்னன்னா, போலீஸ் காட்டுல தேடிக்கிட்டு இருக்கும் போதே இவங்களும் தங்களுடைய மொபைல்ல இருந்து எமர்ஜென்சி நம்பருக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. போலீஸ் காட்டுல தேடும் போது போலீஸ் கண்ணுல இவங்க சிக்கவே இல்லை. அப்படி இவங்க எங்கதான் போயிருப்பாங்க? ரொம்பவே தலை சுத்த வைக்கிற கேஸ்ல இதுவும் ஒன்னா மாற செய்யுது. மலையில இருந்து தவறி கீழே விழுந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சு போலீஸ் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் வேறு சில டவுட்டும் எனக்கு வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, மலையிலேருந்து கீழே விழுந்தவங்க எப்படி சரியா தங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த பேக்ல வச்சிருந்திருக்கணும், எப்படி தொடர்ந்து எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ளயும் இந்த கேஸ ஆராய்ஞ்ச ஒவ்வொருத்தருக்குள்ளயும் சந்தேகம் வந்திருக்கவே செய்யுது. இன்னைய வரைக்கும் அந்த பெண்கள் எங்கதான் போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவரைக்கும் கேட்ட எவிடன்ஸை வச்சு உங்களுக்கு என்ன கற்பனை தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. வேறொரு டாபிக்ல வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.